அந்த விசுவாசம் தான் இந்த பேதுருவினுடைய ரெண்டாம் சத்தமாக இருந்தது. அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறான், நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண பிரயாசப்பட்டேன், அகப்படவில்லை. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அதை சொல்லுது, ஆகிலும் அட் யுவர் வேர்ட் ஐ வில் லெட் த நெட் டவுன். பார்த்திராத அதிசயம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதை நீ பார்க்கணும்னா இந்த இரண்டாம் குரலுக்கு நீ என்ன பண்ணும், விசுவாசத்தில் கிரியையை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவிலேயே நீங்கள் சரியாக இல்லாமல் இருக்கும் போது தான் செகண்ட் வாய்ஸ் ஈஸியாக உங்களுக்குள்ள என்ன பண்ணிடுது, வந்துடுது. அதனால வந்து எந்த முடிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது வேண்டான்னு சொல்லி லைட்டாக உங்களுக்கு தோணுச்சினாலும் ரெண்டாவது எதை தோன்றோ அதை தான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இது நடந்துடும், இது முடிச்சிருவேன், இதை செஞ்சிடும்னு பேசிகிட்டே இருக்கும்போது அதை டவுன் பண்ணுறதுக்காக உலகம் பேசுகிற எல்லா வார்த்தையும் நீ மட்டும் கேட்கல, உன் ஆண்டவரும் என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டே தான் இருக்காரு. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்திய வசனங்கள் நமக்குள்ளாக போகும்போது தான் விசுவாசம் என்னும் ரெண்டாம் குரல் உங்களுக்குள்ளாக இருந்து என்ன பண்ணோம், பேச ஆரம்பிக்கும். 24 வருஷமாக நடக்கல, ஃபர்ஸ்ட் வாய்ஸை பேச விட்டு அதை பிக்சர் ஆக்கி அது கூடவே வாழ்ந்துட்டான். ஆனால் செகண்ட் வாய்ஸ் வந்து ஒரே வருஷத்தில் என்னவாயிடுச்சு, நிறைவேறிச்சு. அதனால தான் சொல்கிறேன், முதலாம் குரல் உங்களுக்கு உங்களுக்குள்ளாக பேசி பேசி உங்களை வந்து அப்படியே வாழ வச்சுன்னு நினச்சாலும் ரெண்டாம் குரலும் நீங்கள் பேச விடுங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களிடத்தில் இந்த வார்த்தையை கொண்டு வருது எனக்கு சந்தோஷம். த மேக்சிமம் தட் ஜீசஸ் கேன் டூ இஸ் டு கிவ் யூ அ வேர்ட். இந்த ஆராதனையில் நான் அதை உணர்ந்தேன், ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எவ்வளோ வேணால் நம்ம கேட்கலாம், நம்ம கதறலாம், நம்ம கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் ஆண்டவர் மேக்சிமமாக இறங்கி வந்து உங்ககிட்ட செய்கிற காரியம் உனக்கு ஒரு வார்த்தையை தருகிறது. அந்த வார்த்தையை வச்சு நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கும் போது எந்த ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. ஆமென். ஸோ பிலீவ் இன் இஸ் வேர்ட்ஸ். இந்த நாளிலும் உங்களிடத்தில் நான் வந்து த செகண்ட் வாய்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேச போகிறேன். இரண்டாம் குரல் இல்லைனா இரண்டாம் சத்தம், வெளிப்படுத்தலேருந்து அந்த ட்ரம்பட் ஊதுறது அதெல்லாம் கிடையாது, உங்கள் இருதயத்திற்குள்ளாக இருக்கிற இந்த இரண்டாம் சத்தத்தை பற்றி இன்றைக்கி நான் பேச போகிறேன். லூக்கா 5:5 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இதிலிருந்து தான் இந்த செகண்ட் வாய்ஸ் அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு பேச போகிறேன். இதில் வந்து நமக்கு தெரியும் பேதுருவனுடைய அந்த படகில் நடந்த அற்புதம் தான் இந்த பேசேஜில் இருக்குது. லூக்கா 5 பீட்டர்ஸ் போட் மிராக்கிள் இருக்குது. அது என்னென்னா, நைட் ஃபுல்லாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, முழு ராத்திரியும் கடல் ஃபுல்லாக அவங்க மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஒரு மீன் கூட சும்மா ஆறுதலுக்குன்ட்டு ஒன்று கூட என்ன பண்ணலையா, கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் போகிறாரு, அந்த படகுல ஏறுறாரு, மெசேஜ் கொடுக்குறாரு, உள்ளே போகலாம் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த படகு முழுசும் ரெண்டு படகும் என்ன ஆயிடுச்சுன்னா, அமிழத்தக்கதான மீன்கள் அந்த காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. ஸோ இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அந்த ரெண்டு படகும் நிரம்புறதுக்கு முன்னாடி இந்த காரியம் தான் நடக்குது. பேதுருவனுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஸோ இதில் கீ ஃபார் த மிராக்கிள் அப்படின்னு பார்த்தா, இந்த அற்புதம் நடப்பதற்கு கீனா என்னது, இது இல்லைனா அந்த அற்புதம் நடந்திருக்காதுப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்து வந்தது தான் அந்த அற்புதத்துக்கு காரணம், அது ஒன்று சொல்லலாம். அதுக்கப்புறமா பேதுருவனுடைய கீழ்ப்படிதல்னு சொல்லலாம், இல்லை கீழ்ப்படிந்ததற்கு காரணமாக இருந்த பேதுருவனுடைய விசுவாசம்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே உண்மைதான். அதையும் தாண்டி இன்றைக்கு ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அற்புதம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது பேதுருவனுடைய இரண்டாம் குரல். எது? பேதுருவனுடைய செகண்ட் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்னன்னு பார்த்தா, நைட் ஃபுல்லாக என்ன இல்லை, மீன் இல்லை. நைட்டில் இல்லாத மீன் காலையில் என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன்னா பேதுரு வந்து இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபிஷர்மேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே அவர் வந்து படகுல இருக்கார் அப்படின்னு. அது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபிஷர்மேனாக இல்லைனாலும், ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தாலும், நைட்டு கிடைக்காதது காலையில் போனால்
கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு மைண்டு தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா த ஃபர்ஸ்ட் வாய்ஸ், உங்களுக்குள்ளாக இருக்கிற முதலாம் குரல், முதலாம் சத்தம் வந்து இப்போ பேதுருக்கிட்டு என்ன சொல்லுது, நைட்டு பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உனக்கு என்ன பண்ணாது கிடைக்கல, அதனால காலையில் மட்டும் எப்படி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது இந்த செகண்ட் வாய்ஸ் என்ன பண்ணுது, பேதுருக்கிட்ட பேசுது. இந்த செகண்ட் வாய்ஸ் உள்ளேருந்து பேசுறது, ஸ்பீக்கிங் ஃப்ரம் தி இன்சைட், அதுதான் வந்து விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இந்த பேதுருவினுடைய ரெண்டாம் சத்தமாக இருந்தது. அதனால தான் பேதுரு என்ன சொல்கிறான், நைட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ண பிரயாசப்பட்டேன், அகப்படவில்லை. ஃபஸ்ட் வாய்ஸ் அதை சொல்லுது, ஆகிலும் அட் யுவர் வேர்ட் ஐ வில் லெட் த நெட் டவுன். அப்படின்னா என்னது, செகண்ட் வாய்ஸ் எனக்குள்ளாக இருந்து ஒன்று பேசுது, சரி இவர் சொல்கிறத செஞ்சு பார்ப்போமே, நம்மளுக்கு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் படி எதுவும் கிடைக்கல, நைட்டு ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணோம், எஃபர்ட்ஸ் படியும் எதுவும் கிடைக்கல, இவரை சொல்கிறபடி நம்ம ஏதாவது செய்யலாமே என்று சொல்லி அந்த செகண்ட் வாய்ஸுக்கு பேதுரு ஒபே பண்ணி போயிட்டு வலைய போடும் போது என்ன ஆகுது, ரெண்டு படகு அமிழத்தக்கதான மீனை அவர்கள் எடுக்கிறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து கடந்த காலத்தை சொல்லுது பேதுருவுக்கு, அப்புறமா வந்து அவனுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லுது, நைட்டெல்லாம் பார்த்துட்டேன், இதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு ஃபெயிலியர் நீ பார்த்தது கிடையாது, எப்பயாவது ஒரு நாளாவது மீன் இல்லாமல் நீ போயிருக்கியா வீட்டுக்கு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். இன்ஃபேக்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம், ஐ நோ எனக்கு தெரியாதா இந்த கடலில் தான் நான் டெய்லி மீன் பிடிக்கிறேன், இந்த கடலில் மீன் பிடிச்சி தான் இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கடந்த கால எக்ஸ்பெக்டேஷன், அதாவது கடந்த காலத்தில் நீ பட்ட ட்ரையல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸும் உனக்கு இருக்கிற அந்த ஸ்கில்ஸும் என்ன பண்ணுது, இங்கே ஃபர்ஸ்ட் வாய்ஸாக இருந்து நடக்காது கிடைக்காதுன்னு சொல்லுது. ஆனால் செகண்ட் வாய்ஸாக என்ன பண்ணுது, பேதுருக்கிட்ட ட்ரை பண்ணி பாரு, யார் சொல்கிறா, ஏசு கிறிஸ்து சொல்கிறார். ஏசு கிறிஸ்துவனுடைய ஃபர்ஸ்ட் விசிட் தான் பீட்டர்கிட்ட, ஏசு கிறிஸ்து இவர் நல்லா சொல்கிறாரு, இவர் சொல்கிறத நீ செஞ்சு பாரு, ட்ரை பண்ணி பாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்னு சொல்லி அந்த செகண்ட் வாய்ஸ் பேதுருக்கிட்ட பேசும்போது அவன் அதை லிசன் பண்ணதுனால அன்னைக்கு ரெண்டு படகு ஃபுல்லாக ஆசீர்வாதங்களை மீன்கள் அவன் பெற்றுக்கொண்டான். அப்போது இதிலேருந்தே நம்ம என்ன பார்க்குறோன்னா, வென் யூ லிசன் டு யுவர் செகண்ட் வாய்ஸ் அ சர்ப்ரைஸ் அவைட்ஸ். ஒரு சர்ப்ரைஸ்னா என்னது, ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி, ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு சந்தோஷம், அது வந்து உன்னுடைய செகண்ட் வாய்ஸுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பயங்கர சவுண்டாக நம்மக்கிட்ட பேசினே இருக்கிறதுனால செகண்ட் வாய்ஸ் அவ்வளோவா கவனிக்கவே மாட்டோம். ஆனால் செகண்ட் வாய்ஸ் உனக்குள்ளாக இருந்து இதை செய்ய, இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணி என்ன பண்ண முடியல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அதனால இல்லை இல்லை இல்லைன்ற அந்த நிலை மேலே இருக்கும். ஆனால் எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுது, ஒன்பதாம் வசனம் வாசிங்க, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். இங்கே ரெண்டு காரியம் நடக்குது, செகண்ட் வாய்ஸ் அவன் ஒபே பண்ணி ஃபெய்த்ல இருந்து செய்யும் போது ஆக்ட் பண்ணும்போது திரளான மீன்களை பிடிக்கிறாங்களாம், எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டானதான், தேவர் அஸ்டானிஷ்ட். அப்போது உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ பிரமித்து போகிற அளவுக்கு ஒரு மிராக்கிள் வந்து இருக்குது, ஆனால் உன்னுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன பண்ணுது, அதை பார்க்க விட மாட்டேது. உன்னுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், நீ பாஸ்டில் வாங்கின அடியாக இருக்கலாம், இல்லை நீ மற்ற கேள்விப்பட்ட காரியங்களாக இருக்கலாம், அதெல்லாம் உங்ககிட்ட நிறைய பேசுறதுனால இந்த செகண்ட் வாய்ஸை நீ பேச விட மாட்டுற. இந்த செகண்ட் வாய்ஸ் தான் வந்து ஃபெய்த்து. இப்போ இந்த ஃபெய்த் வாய்ஸ் பேசுகிறத நம்மளால் கேட்குற நிலைமையில் இல்லாததுனால இந்த திரளான மீன்கள், இந்த பிரமிப்பு, படகு நிரம்பின ஆசீர்வாதம், இயேசுவை பற்றின வெளிப்பாடு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குமோன்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், மாம்சத்தில் எதை நீ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் வந்து உங்ககிட்ட பேசிட மாட்டார், ஃபஸ்ட்டு உன் மாம்சம் தான் என்ன பண்ணும், உங்ககிட்ட ஏதாவது ஒன்று பயம்போத்தும் பேசும். அதனால் யூ ஹாவ் அ நெவர் சீன் மிராக்கிள் பிஃபோர் யூ, பட் ஃபார் யூ டு சீ தட், பார்க்காத பார்த்திராத அதிசயம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நீ பார்க்கணும்னா இந்த இரண்டாம் குரலுக்கு நீ என்ன பண்ணும், விசுவாசத்தில் கிரியையை ஆரம்பிக்க வேண்டும். As long as you avoid or neglect or ignore the second word, you won't see it. அந்த இரண்டாம் குரலை நீ அவாய்ட் பண்ணி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் இப்போ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் நீ அவாய்ட் பண்ணுறியோ அத்தனை நாள் வந்து இந்த அஸ்டானிஷ்மெண்ட்டை நீ டிலே பண்ணுறன்னு தான் அர்த்தம். ஸோ செகண்ட் வாய்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுறது நீ செய்யலைனா யூ வில் நாட் பி அஸ்டானிஷ்ட். இந்த பிரமிப்பு உண்டாகத்தக்க ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காமே
வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால வந்து செகண்ட் வாய்ஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, செகண்ட் வாய்ஸ்னு ஒன்று உனக்குள்ளாக கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீ அதை தான் செய்யணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா ரெண்டு வாய்ஸுமே நமக்குள்ளே தான் இருக்குது. போத் த வாய்ஸஸ் ஆர் இன்சைட் யூ. ஃபஸ்ட்டு பேசுகிற வாய்ஸும் என்ன தான் சொல்லுது, உனக்குள்ளே தான் இருந்து வருது. செகண்ட் பேசுகிற வாய்ஸும் உனக்குள்ளே தான் இருந்து வருது. ஆனால் சம்டைம்ஸ் ரெண்டுமே வெளியே இருந்து வரலாம். இப்போ செகண்ட் வாய்ஸ் வந்து வெளியே இருந்து வர்றதுக்கு எக்ஸாம்பிளாக லாசருவோடைய மரணம் சொல்லலாம். லாசருவனுடைய மரணத்தில் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இயேசு போய் சொல்கிறார், நான் அவனை உயிரோடு எழுப்ப தான் வந்திருக்கிறேன். அது வந்து செகண்ட் வாய்ஸ். மார்த்தாள் மரியாளுக்கு என்ன தெரியுது, அவன் செத்துட்டான், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு மார்த்தாள் மரியாளுக்குள்ளே இருந்து பேசுறது தான் ஃபஸ்ட் வாய்ஸ். அப்போ செகண்ட் வாய்ஸ் வெளியே இருந்து வரும்போது இவங்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. சில காரியங்களில் ஃபஸ்ட்டு வாய்ஸே வெளியே இருந்து வரலாம். தாவீதை பார்த்து சொன்னாங்க, கோலியாத் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவனெல்லாம் என்ன பண்ண முடியாது, உன்னால் அடிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே இருந்து ஒரு ஃபஸ்ட்டு வாய்ஸ் வந்து உன்னை மடக்கி உட்கார வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் தாவீதுக்கு உள்ளே இருந்த செகண்ட் வாய்ஸ் அவன் என்ன பண்ணான், ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு போகும்போது அதே மாதிரி தான் தாவீதுகிட்ட சொன்னாங்க, இதை மாதிரி இந்த சியோன் பட்டணத்தெல்லாம் உன்னால் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு வாய்ஸ் வெளியே இருந்து பயம்புறுத்தும் போது தாவீது இறங்கி போய் அதை பிடிச்சி அதை அவனுடைய நகரமாக மாற்றிக்கொண்டான். அதனால் ரெண்டு வாய்ஸுமே நமக்கு வெளியே இருந்து வரும். நீ எதை கேட்டு எதை செயல்படுத்துறியோ அதில் தான் உன்னுடைய அற்புதம் அதிசயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ த செகண்ட் வார்னிங் ஆக்ட்ஸ் ஆஸ் அ வார்னிங். அந்த செகண்ட் வாய்ஸ் வந்து செய்ய செய்ய செய்யின்னு மட்டும் சொல்லாது, சில காரியத்தை செய்யாதனும் என்ன பண்ணோம் சொல்லும். அப்போ அதை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா உலகத்தானுக்கு வந்து இப்போ உலகத்தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று திருடுறாங்கன்னு வை, திருட்டு தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது வந்து நம்ம யாரும் அதை சொல்லி கொடுத்து வளர்க்கல. ஆனால் திருடுறது தப்புன்றது இயல்பாக மனுஷனுடைய மனசாட்சி என்ன பண்ணுது சொல்லுது. ஆனால் சரி என்று சொல்லப்படுகிற காரியங்களும் ஆண்டவர் செய்ய வேணான்னு சொன்னால் அதை நம்ம என்னக்கூடாது செய்யக்கூடாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உலகம் போகிற போக்கில் இந்த மாதிரி போலீஸ்கிட்ட மாட்டினா நம்ம அப்படி காசு கொடுத்துட்டு வர்றது அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, இயல்பாக மாறிடுச்சு. ஆனால் சம்டைம்ஸ் இயல்பாக உலகம் செய்கிற காரியங்களை கூட மனுஷன் செய்யும் போது செகண்ட் வாய்ஸ் வந்து இதை செய்யாத, இது பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தாலும் இதை நீ செஞ்சனா உனக்கு நான் வச்ச வழியில் நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆண்டவர் சொன்னார்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், கேட்டு செய்யாமல் இருக்கணும். அதனால் செகண்ட் வாய்ஸ் வந்து எப்பயுமே செய்யுன்னு தான் சொல்லுமே சொல்லும் அப்படின்னு கிடையாது, செகண்ட் வாய்ஸ் செய்யாதன்னு சொல்கிறதுக்கும் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்லி ஐ நோ, எனக்கு தெரியும் இது, நான் இதை தான் செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது செகண்ட் வாய்ஸ் வந்து செய்யாதன்னு சொன்னால் நீ செய்யக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கிறதுனால அது தேவ சித்தம் நினச்சிடக்கூடாது. நான் பயம்புத்துறதுக்காக சொல்ல, நம்ம ஒன்று ஸ்டெப் எடுத்து இறங்குறோம், தடை வந்தால் நம்ம ஆளுங்க தேவ சித்தம் இல்லைன்னு வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தடை வந்தாலும் தேவ சித்தம் இருந்தால் அது நடக்கும். ஆனால் தடையே இல்லாமல் இருக்கிறதுனால நான் செய்கிறதெல்லாம் அவருக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்க கூடாது. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வாய்ஸ் உனக்குள்ளாக இருந்து இது கிடையாது இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த செகண்ட் வாய்ஸை நீ என்ன பண்ணும், அக்ரி பண்ணணும். ஏன்னா இது இன்னொரு காரியத்தில் நான் சொல்கிறேன், இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய நம்மளுடைய லைஃப்பில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு காரியம் நம்ம மைண்டில் பேசிட்டே இருக்கும். நான் எப்பயுமே சொல்கிறது தான், இப்போ நீ ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிற, ஆனால் வந்து கடைசி நேரத்தில் அதை செய்ய வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன சொல், நம்ம என்ன செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்லாம் என்ன சொல்கிறது, சரி ஒரு வீடு வாங்குறதுனே வச்சுக்கலாமே. திருவள்ளூரில் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு கிரவுண்ட் வீடு இருக்குது, என்கிட்ட ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு கிரவுண்டு வாங்குறதுக்கு 50 லட்சம் போதும். இப்போ நான் வாங்க போகிறேன், பயங்கரமாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்டே போகும்போது சரி இது வாங்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அத்தனை நாள் வாங்கணும்னு இருந்ததை நான் செய்யணுமா, இல்லை இப்போ வாங்க வேணான்னு தோன்றே அதனால் வாங்காமல் இருக்கணுமா? ஆ, வாங்கணுமா? நான் என்ன சொல்லணும், வாங்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிற அந்த ஐடியா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா செகண்ட் வாய்ஸ் உங்களுக்கு வரவே கூடாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, நம்ம சரியான தீர்மானம் எடுக்கலைன்னா தான் செகண்ட் வாய்ஸ் நமக்குள்ளே வரத்துக்கு நம்ம அலோ பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா எதை பார்க்கும் பொழுதும் எதை கேட்கும் பொழுதும் செகண்ட் வாய்ஸ் உங்கள் இருதயத்தில் உருவாகவே உருவாகாது.
ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த முடிவிலேயே நீங்கள் சரியாக இல்லாமல் இருக்கும் போது தான் செகண்ட் வாய்ஸ் ஈஸியாக உங்களுக்குள்ளே என்ன பண்ணிடுது, வந்துடுது. அதனால் வந்து எந்த முடிவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இது வேண்டான்னு சொல்லி லைட்டாக உங்களுக்கு தோணுச்சுனாலும் ரெண்டாவது எதை தோன்றோ அதை தான் செய்யணும். ஏன்னா முதலாவது நீங்கள் எடுத்த முடிவு சரியில்லைன்னு உங்களுக்கு ரெண்டாவது முடிவு தான் என்ன பண்ணுது, சொல்லுது. பட் இப்போ அது நம்மளுடைய மெசேஜ் கிடையாது. நான் சொல்ல வர செகண்ட் வாய்ஸ் வந்து இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய இரண்டாம் சத்தம். இதில் ஒரு ரெண்டு காரியத்தை பார்க்கலாம் நம்ம. முதலாவது வந்து யவீருவினுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிற ஒரு ஒரு சம்பவம் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹி ஹர்ட் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். என்ன சொல்லுதுன்னா மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க யவீரு சொல்ற இந்த இந்த சென்டென்ஸ்ல, யவீருனுடைய இந்த பிரேயர்ல அவனுடைய இருதயத்திலிருந்த ரெண்டு வாய்ஸும் நமக்கு தெரியுது. முதலாவது வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள். ஏன்னா அவள் வந்து அவள் பார்க்குறான், மனுஷனாக இருக்கிற நம்ம எதை பார்த்தாலும் நம்ம மனசு ஒரு முடிவை நம்மளுக்கு என்ன பண்ணும், சொல்லும். இப்போ இந்த ஃபேன் ஓடலை, இதை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுது, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இதை பார்த்தோன்னே ஏன் ஓடலைன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நமக்கு உடனே ஒரு முடிவு என்ன பண்ணுது, நம்ம மனசு கொடுத்துருது. அதே மாதிரி மரண அவஸ்தைப்படுகிற அந்த குமாரத்தியை பார்த்த உடனே யவீரனுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, இவள் பழைக மாட்டா, இவள் செத்துடுவா அப்படின்னு. ஆனால் செகண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, ஹீல் ஹர் ஸோ ஷீ கேன் லிவ். நீங்கள் வந்து அவள் மேலே கையை வச்சிங்கன்னா அவள் என்ன பண்ணுவாள், பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி யவீரனுடைய செகண்ட் வாய்ஸ் இங்கே சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் வாய்ஸும் அவனுக்குள்ளே இருந்து பேசுது, செகண்ட் வாய்ஸும் அவனுடைய ப்ரேயரில் இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, சரி ஓகே நீ வந்து என்கிட்ட வந்திருக்கிற, நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு வழியில் என்ன ஆயிடுச்சான், இன்னொரு நியூஸ் வருது, உன்னுடைய குமாரத்தி என்ன ஆயிட்டா. 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. இப்போ இங்கதான் வந்து நான் புதுசா ஒன்னு சொல்றேன். யவீரனுடைய வீட்டில இருந்து ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்க, உன்னுடைய குமாரி தின்ன ஆயிட்டாப்பா, செத்து போயிட்டா, இனிமே நீ என்ன பண்ணாத, போதகர வருத்தப்படுத்தாத, அவரை வந்து கம்பல் பண்ணி வர வைக்காத, அவர் வந்தாலும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் ஜீசஸ் ஓவர் ஹர்ட் தெம், அவர்கள் பேசுகிறத இயேசு என்ன பண்ணாராம், கேட்டார். இயேசு கேட்டு யவீரோவை பார்த்து சொல்கிறாரு, டோன்ட் பி அஃப்ரைட், ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இருனு. அப்போ என்ன, வாட் எவர் இஸ் பிரிங்கிங் டவுன் த செகண்ட் வாய்ஸ் வித்தின் யூ, ஜீசஸ் ஹியர்ஸ் இட். உனக்குள்ளே வந்து ஒரு ரெண்டாம் குரலாக ஒரு விசுவாசம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்குது. ஆனால் வெளியே இருந்து வருகிற சில சத்தம் எல்லாம் அந்த விசுவாசத்தை இறக்குற மாதிரி பேசும் பொழுது, கேட்கும் பொழுது அதை யாரும் கேட்குறா, இயேசுவும் கேட்கிறார். இவங்க எவ்வீரு கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க, இயேசு கிட்ட சொல்லலை. எவ்வீரு கிட்ட வந்து உன் பொண்ணு செத்துட்டு அப்பா நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லும் போது இயேசு அதை கேட்டு என்ன பண்ணுறாரு, எவ்வீரு கிட்ட பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம், உனக்குள்ள ஒரு செகண்ட் வாய்ஸ் பேசிகிட்டே இருக்குது விசுவாசத்தில். ஆண்டவரை வந்து ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இது நடந்துடும், இது முடிச்சிருவேன், இதை செஞ்சிடுவேன்னு பேசிகிட்டே இருக்கும் போது அதை டவுன் பண்ணுறதுக்காக உலகம் பேசுகிற எல்லா வார்த்தையும் நீ மட்டும் கேட்கல, உன் ஆண்டவரும் என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டே தான் இருக்கார். கேட்குற அவர் தான் சொல்கிறாரு, இதை குறித்து இதெல்லாம் கேட்டு நீ அந்த செகண்ட் வாய்ஸை சாக விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த செகண்ட் வாய்ஸை என்ன பண்ணுறாரு, அப்ரிஷியேட் பண்ணி திரும்பவும் கூட போயிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுறாரு, உயிர் எழுப்பினாரா இல்லையா, எழுப்பினார். அப்படின்னா அர்த்தம் அந்த செகண்ட் வாய்ஸ் கேன் சர்பாஸ் த ஃபர்ஸ்ட் வாய்ஸஸ் ரிசல்ட். முதலாம் குரலினுடைய முடிவையை கூட தாண்டி ரெண்டாம் குரல் என்ன பண்ணும், வேலை செய்யும். அதனால் முதலாவது உனக்கு என்ன தோணினாலும் அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்துடும் அப்படின்றது கிடையாது. ஒரு வேலை முதலாவது தோன்றதே நடந்து முடிஞ்சிட்டாலும் நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த ரெண்டாம் குரலினுடைய முடிவை அந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றி காட்டுவார். ஏன்னா மரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஆண்டவர் காப்பாற்றியிருந்தார்னா ஃபஸ்ட்டு வாய்ஸ் நிறைவேறல, செகண்ட் வாய்ஸ் நிறைவேறிச்சின்னு சொல்லிடலாம். மறித்து போயிட்டா அதுக்கப்புறமா ஆண்டவர் போறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஃபர்ஸ்ட் வாய்ஸ்ல நினைச்சதே உன் வாழ்க்கையில நடந்திருந்தாலும் நீ விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை என்னால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லி அந்த இடத்துல போய் உயிர் கொடுத்தார்.
இப்போ அங்க டிலே ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இன்னொருத்தர் அங்க சுகம் பெற்றுக்கொள்றாங்க. அவங்க எப்படிப்பட்டால்னா, 27 வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஓகே, இதுல தான் வந்து ஒரு முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் என்ன ஆயிடுவேன்? சொஸ்தமாயிடுவேன். அவளுடைய இது வந்து அவளுடைய செகண்ட் வாய்ஸ். இந்த செகண்ட் வாய்ஸ் வருவதற்கு காரணம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். When she heard about Jesus, இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது. அப்போது உனக்கு எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசப்படுகிறதோ, உபதேசிக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு நாலேஜ் ஆஃப் ஜீசஸ் உனக்குள்ளாக போதோ, அந்த அளவுக்கு தான் உன்னுடைய வாழ்க்கையில் செகண்ட் வாய்ஸ் இருக்கும். இயேசுவை பற்றியே தெரிலனா செகண்ட் வாய்ஸ் அங்கே வரவே வராது. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதே நீ செஞ்சு அதுலேயே தான் இருப்ப. ஆனால் இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு உன்னுடைய இருதயத்தில் நீ வச்சுக்கிறியோ, எந்த அளவுக்கு அவரை பற்றின காரியங்கள் உனக்கு போதிக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு உனக்குள்ளாக இருந்து செகண்ட் வாய்ஸ் என்ன பண்ணும்? பேசிகிட்டே இருக்கும். அந்த விசுவாசத்தின் சத்தம் பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவளுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு மேலே 26 வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. இந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன சொல்லும்? எப்பயுமே உடம்பு சரியில்லைன்னா எங்கே தான் போனோம்? டாக்டர் கிட்ட, ஹாஸ்பிட்டல் கிட்ட போனோம். அது நான் தப்புன்னு சொல்ல, அது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் வாய்ஸ். பட் த டாக்டர் கேன் ஓன்லி ட்ரீட் யூ, ஓன்லி காட் கேன் ஹீல் யூ. அது வந்து நான் எடுத்துக்குமா, அதுதான் உண்மை. ஸோ இவ வந்து என்ன பண்ணுறா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கிட்ட நம்ம சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சவுடனே அநேக வைத்தியர்கிட்ட என்ன பண்ணுறாளாம் போறா, அதுவும் மிகவும் வருத்தப்படுறா. எல்லாவற்றையும் செலவழித்தால், இது எல்லாமே ஹை லெவலில் இருக்குது, ஆனால் சற்றும் சுகம் கிடைக்கவே இல்லை. அப்போ இன்னும் என்ன சொல்கிறேன்னா, நோ ப்ராஃபிட் இன் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். உன்னுடைய முதலாம் குரலில் நீ செய்கிற காரியத்திலலாம் ப்ராஃபிட்டை என்ன பண்ணல, வரல. இவ அநேக வைத்தியரை பார்க்குறா, எவ்வளோ செலவு பண்ணுறா, எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு ஒரு வாட்டியும் டாக்டர்கிட்ட போகும்போதோ, இல்லை அவங்க கொடுத்த மருந்து மாத்திரை ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதெல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லி முதலாம் ஃபர்ஸ்ட் வாய்ஸ்லேருந்து எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் ப்ராஃபிட்டை என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் வென் ஷி ஹர்ட் அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி கேள்விப்படும் பொழுது தான் அங்கே ரெண்டாம் சத்தமே என்ன பண்ணுது, அவளுக்குள்ளாக இருந்து வருது. அப்போது எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை, என் லைஃப்பில் நான் எடுக்கிறதெல்லாம் போய் சரியாக முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், நீ இயேசுவை பற்றி கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா உன்னுடைய முதலாம் வாய்ஸ்லேருந்து, முதலாம் சத்தத்திலேருந்தே நீ பிரயாசப்பட்டு ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி போயிட்டு லாஸ்ட்டில் முடிகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகும்போது அதில் ஏன் ஃபெயில் ஆனான்னு யோசிக்காமல், யூ ஷுட் ஹியர் அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த சத்திய வசனங்கள் நமக்குள்ளாக போகும்போது தான் விசுவாசம் என்னும் ரெண்டாம் குரல் உங்களுக்குள்ளாக இருந்து என்ன பண்ணோம், பேச ஆரம்பிக்கும். அப்போ அந்த விசுவாசத்தின் குரல் இவ கேட்கும் பொழுது என்ன பேசுதான், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே நான் என்ன ஆயிடுவேன், சொஸ்தமாயிடுவேன். அப்போது இப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு பல வருஷ கிறிஸ்தவனாக இருந்தவனுக்கும் என்ன பண்ணாது, வராது. இயேசுவினிடத்தில் போகலாம், அவரை கூப்பிட்டு நம்மளை ஜோம் பண்ண சொல்லலாம், அவரை கூப்பிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு கூட என்ன பண்ணல, அப்படிலாம் விசுவாசிக்கல. செகண்ட் வாய்ஸ் எங்கே போகுது, ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரீமுக்கு தான் போகுது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட நான் என்ன ஆயிடுவேன், சொஸ்தமாயிரும் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு இயேசுவினுடைய நாலேஜ் உனக்கு வரும்போது தான் செகண்ட் வாய்ஸினுடைய பவரே உனக்கு தெரியும். இப்போ செகண்ட் வாய்ஸினுடைய பவரை இவ அனுபவித்தது காரணம் என்னன்னா, அந்த வாய்ஸை இவ பேச மட்டும் விடலை, அந்த வாய்ஸை இவ ஆக்டில் என்ன பண்ண கொண்டு வந்தா. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் பேச்சிலே வச்சுக்கிறோம், ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு செய்வார், நான் கண்டிப்பாக பணக்காரன் ஆயிடுவேன், நான் கண்டிப்பாக வீடு கட்டிடுவேன், நான் கண்டிப்பாக ஊழியக்காரன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி செகண்ட் வாய்ஸை நல்லா பேச விடுறோம் நம்ம. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், செய்யவே மாட்டோம். ஆனால் அவள் அப்படி கிடையாது, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாகேன் என்று சொல்லி ஜனம் காலியாக இருந்த இடத்துல போல, ஜன கூட்டத்தில் என்ன பண்ணா, இயேசுவை தொடணும் என்று சொல்லி அந்த ஃபெய்த் என்ன பண்ணுது, அந்த செகண்ட் வாய்ஸு அவளை ஆக்ட் பண்ண வச்சுது. ஸோ ரெண்டு காரியம் இருக்குது இங்கே, ரெண்டு லெவல் ஆஃப் செகண்ட் வாய்ஸ் இருக்குது. முதல்ல செகண்ட் வாய்ஸ் உங்ககிட்ட பேசும், ஆனால் செகண்ட் வாய்ஸ் உங்ககிட்ட பேசுகிறவனான்னு இருக்கக்கூடாது, செகண்ட் வாய்ஸ் உன்னை செய்ய வைக்கிறவனான்னு என்ன பண்ணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து இயேசுவை பற்றினதான விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். எந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய கிரியை இருக்கும். இப்போ விசுவாசம் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு
ஒரு அஞ்சு வருஷத்தில் நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகிடுவேன், என்கிட்ட ஒரு 1000 பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி இடத்த தான் யோசிப்பேன். அந்த அளவில் நான் விசுவாசம் வச்சுருந்தேன்னா அந்த அளவு தான் என்னால் செயல்படுத்த கிரியையை வைக்க முடியும். ஆனால் இன்னும் நான் 2 வருஷத்தில் நான் லட்சங்களுக்கு ஊழியக்காரனாக இருப்பேன் அப்படின்னா அந்த அளவு விசுவாசம் இருந்தால் என்னால் அந்த அளவு கிரியை செய்ய முடியும். அதனால் இவளுக்கு வந்து இயேசுவை பற்றின விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா அவளுடைய கிரியைகளுக்கு ஈக்குவலாக அந்த விசுவாசம், விசுவாசத்துக்கு ஈக்குவலாக கிரியை என்ன பண்ணுச்சு, செயல்பட்டுச்சு. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சொஸ்தமாவேன்னு சொல்லும் போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வச்சது அவளுடைய விசுவாசம். ஸோ இட்ஸ் பீன் டேக்கிங் ஸோ லாங், வாட் ஸ்டாப்ஸ் யூ ஃப்ரம் ஆக்டிங் ஆன் த செகண்ட் வாய்ஸ், அதுதான் கேள்வி. உனக்கு தெரியுது உன் வாய்ஸ் பேசுது தொட்டா சொஸ்தமாயிருவேன் தொட்டா சொஸ்தமாயிருவேன்ட்டு, ஆனால் அதை ஏன் உன்னால் செய்ய முடியல? வை ஏன் தெரியுமா? பிகாஸ் வி ஹாவ் பிக்சர்ட் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் வாய்ஸ், ஃபஸ்ட்டு குரலை குரலாக இல்லாமல் ஃபஸ்ட்டு குரலில் நம்ம வாழவே ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் செகண்ட் வாய்ஸ் எவ்வளோ விசுவாசத்தை உனக்கு பேசினாலும் உன்னால் என்ன பண்ண முடியல, அதை அசைஞ்சு அதை செய்கிறதுக்கு உனக்கு காலும் வரல வாயும் வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் உங்ககிட்ட பேசி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் உன் மனசில் ஒரு பிக்சரே உருவாக்கிடுச்சு, நீ இப்படி தான்டா இதுக்கப்புறமா உன் லைஃபு கிடையாதுன்னு சொன்னதுனால உனக்கு இயேசுவை பற்றி தெரியுது, விசுவாச வார்த்தைகள் இருக்குது, செகண்ட் வாய்ஸ் உனக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே இருக்குது, ஆனாலும் செகண்ட் வாய்ஸ் உன்னை செய்ய விட மாட்டேங்குது. பிகாஸ் யூ ஹாவ் பிக்சர்ட் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். முதலாம் குரலையே கேட்டு கேட்டு முதலாம் குரலையே யோசித்து யோசித்து நான் இப்படியே ஆயிடுவனோ இப்படியே லைஃப் முடிஞ்சிருமோ இவள் தான் என் குடும்பமானு சொல்லி குரலை நீ என்ன பண்ணிட்ட, இப்போ பிக்சரா மாத்திட்ட நீ. அதுவே அது கூடவே வாழ ஆரம்பிச்சதுனால இயேசுவை பற்றின அறிவு இருந்தும் இயேசுவனுடைய விசுவாசம் உன்கிட்ட பேசியும் உன்னால் அதை செயல்படுத்த முடியல. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக எனக்கு ஒரு ஆள் தான் கிடைச்சாரு, அவரை பார்த்து முடிக்கலாம். ஆதியாகமம் 17:16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஓகே, இங்க ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சாராளை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா சாரா வில் பிகம் அ மதர், சாராள் உனக்கு அவள் மூலமாக ஒரு குமாரன் நான் என்ன பண்ணுவேன் தருவேன். ஏன்னா ஆபிரகாம் என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் இருக்கிற இந்த விசாரணைக்காரன் இவன் தான் எனக்கு புத்திரனா எலியேசர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அதெல்லாம் கிடையாதுப்பா, என்கிட்ட வேறு பிளான் இருக்குது, சாராள் மூலமாக உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி அவளை நான் ஆசீர்வதிப்பேன், அவளிடத்திலிருந்து ஜாதிகள் உண்டாகும், கிங்ஸ் ஆஃப் பீப்புள் ஷால் பி ஃப்ரம் ஹர், ராஜாக்களும் அவளிடத்திலிருந்து வர அளவுக்கு வந்து நான் அவளுடைய கற்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன பண்ணல, நம்பல. அவர் என்ன பண்ணுறாருன்னு பாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு. இப்போது வேதாகமத்தில் முதல் முதலாக உளுந்து உளுந்து சிரித்தது யார், ஆபிரகாம் தான். எதுக்கு சிரித்தான்னா ஆண்டவர் ஜோக் அடிக்கல, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இவனுக்கு என்னவாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு 90 வயசு ஆகுது பரவாயில்ல, வயசெல்லாம் அவருக்கு கணக்கு கிடையாது, சாராள் மூலமாக உனக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லும் போது ஏப்ரஹாம் ஃபெல் ஆன் இஸ் ஃபேஸ் அண்ட் லாஃப்டு, முகங்குப்புற உளுந்து. ஏன்னா இப்போ ஆண்டவர் முன்னாடி நின்றுட்டுருக்காரு, இப்போ நானே வந்து இப்போ உன்னை பார்த்து நாளைக்கு உனக்கு 2 கோடி கொடுக்குறேண்டா அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சானே என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அதனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவரை பார்த்து சிரித்து ஆண்டவர் அசிங்கப்பட்டுருவார்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு என்ன பண்ணுறான்னா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு தன்னுடைய இருதயத்திலே அண்ட் செட் இன் ஹிஸ் ஹார்ட், இருதயத்தில் பேசுகிறான். என்னது, 100 வயசானவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், 90 வயசான சாராளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும். அப்போது இதற்கு காரணம் என்னென்னா 75 இயர்ஸில் இருக்கும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன். 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. After 24 years, he was 99 in this chapter. அப்போ 99 ஆகிற வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தான் ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு இருக்கு, சாராளுக்கெல்லாம் என்ன பண்ணாது குழந்தை பிறக்காது, உனக்கெல்லாம் சந்ததி கிடையாது, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி 24 வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பேசிகிட்டே இருந்ததை ஆபிரகாம் மனசில் அந்த வாய்ஸாக இல்லாமல் பிக்சர் ஆயிடுச்சு.
பிக்சர் ஆனதுனால இயேசு கிறிஸ்துவே வந்து பேசும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ்னுடைய பிக்சர் தான் இவன் மைண்டில் இருந்தே தவிர அவருடைய வார்த்தை இவனால் என்ன பண்ண முடியல, விசுவாசிக்க முடியல. ஸோ இது நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் காட் டாக்கிங். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இது நான் சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு கார்த்தை தான், வார்த்தை என்னன்னா, யூ ஷுட் சீ காட் ஹேஸ் த கிரியேட்டர். சிருஷ்டி கர்த்தராக அவர் என்ன பண்ணோம், நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆபிரகாம் வந்து அவர் அப்படி பார்க்கல, ஏதோ ஒரு தேவன் சும்மா பேசுறாரு, தேவன் பேசுறாரு, தேவன் பேசுறாருன்னு பயபக்தியா இருக்கிறான், தேவன் மதிக்கிறான், அதெல்லாம் ஓகே. அவர் சிருஷ்டி கர்த்தர்ன்றது ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். ஹி இஸ் த கிரியேட்டர். ஒரு காரியத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறவர் கிடையாது, ஒரு காரியத்தை உருவாக்குகிற தேவன். ஆபிரகாம்னா நினைச்சான் இருக்கிறத எடுத்துக்கணும்னு நினைச்சான், யாரு, எலியேசர். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நீ இருக்கிறத எடுக்கிறது கிடையாது, நான் உனக்கு உருவாக்கி தரேன். ஈசாக்கு உனக்கு என்ன பண்ணுவான், பிறப்பான் என்று சொல்லி. அதனால் யார் நம்மக்கிட்ட பேசுகிறான்றது நமக்கு முதல்ல தெரியணும். நான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ தேசங்களுக்கு நீ நல்லா இருப்ப, செல்வமாக இருப்ப அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைகளை பேசுகிற தேவன் கிரியேட்டர் என்பதை நீங்கள் என்ன பண்ணும், முதல்ல விசுவாசிக்கணும். இன்னொருத்தன் கட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண கிங்டமில் போய் ஆண்டவர் உன்னை உட்கார வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. எனக்குன்னா எனக்கு ஒரு கிங்டம் ஆண்டவர் கட்டுவார், அந்த மாதிரி விசுவாசம் தான் நமக்கு இருக்கணும். ஆபிரகாம் வந்து எலியேசரோட தகப்பன் தான் யாருன்னு தெரியாது, அவனை எடுத்துக்கலாம்னு நினைக்கும் போது ஆண்டவர் அப்படி என்ன பண்ணல, உடல சாரால் மூலமாக உனக்கு என்ன பண்ணும், ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஹீ இஸ் த கிரியேட்டர்ன்றதை திரும்பவும் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஸோ ஆபிரகாமுடைய மைண்டில் அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பிக்சர் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்காது பிறக்காது முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் இப்போ செகண்ட் வாய்ஸை கொடுக்குறாரு, சாரால் மூலமாக உனக்கு என்ன ஆகும், குழந்தை பிறக்கும் என்று சொல்லி. அடுத்து 22 சாப்டரில் என்ன ஆகுது, ஒரு வருஷத்தில் 24 நடக்கலை, ஃபர்ஸ்ட் வாய்ஸை பேச விட்டு அதை பிக்சர் ஆக்கி அது கூடவே வாழ்ந்துட்டான். ஆனால் செகண்ட் வாய்ஸ் வந்து ஒரே வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு. அதனால தான் சொல்கிறேன், முதலாம் குரல் உங்களுக்கு உங்களுக்குள்ளாக பேசி பேசி உங்களை வந்து அப்படியே வாழ வச்சிடணும்னு நினச்சாலும் ரெண்டாம் குரலை நீங்கள் பேச விடணும். பேச விடுறது மாத்திரம் இல்லாமல் அதை கிரியையாக என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அந்த லாஸ்ட் வேர்ஸ் அப்போஸ்தலர் 7:5 வாசிங்க, ஆபிரகாமுடைய லைஃப் எப்படி இருந்து எப்படி மாறுனுச்சுன்னு. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு வந்து 1 சென்ட் இடம் கூட இல்லை, ஒரே ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் செகண்ட் வாய்ஸ் ஆஃப் த லார்டு என்ன சொல்லுது, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் கொடுப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, உனக்கு சொந்தமாக ஒரு இடமும் இல்லை, உனக்குன்னு உன் பேரை சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளையும் இல்லைன்னு தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் செகண்ட் வாய்ஸ் சொல்கிறாரு, உனக்கு இந்த தேசத்தையும் உன் சந்ததிக்கு என்ன பண்ண, இந்த தேசத்தை கொடுப்பேன். அப்போ ஈவன் தோ ஹீ ஹேட் நோ சில்ட்ரன் எட். அப்போ இன்னைக்கு வந்து ஆண்டவருடைய செகண்ட் வாய்ஸ் உனக்கு வரும்போது உங்ககிட்ட எல்லாம் இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்து உங்ககிட்ட பேசலை, உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த செகண்ட் வாய்ஸை உனக்கு அனுப்புகிறாரு. நீ அதை விசுவாசித்து செயல்படுத்தும் போது ஆபிரகாமுக்கு தந்த தேவன் உனக்கு என்ன பண்ணுவார், தருவார். ஆபிரகாமுக்கு செஞ்சுட்டு உன்னை ஏமாத்துறவர் அவர் கிடையாது. அதனால் சில்ட்ரன் இல்லாமல் இருக்கும் போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் சொன்னவர் அவனுக்கு நிறைவேற்றினது போல இன்றைக்கு செகண்ட் வாய்ஸ் பேசப்படுகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் தகுதியாக இல்லாமல் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் பிக்சரில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் செகண்ட் வாய்ஸை நீங்கள் கிரியேட் செய்யும் போது அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ என்டையர் லேண்ட் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுடைய ஜெனரேஷனுக்கு தந்தார். அதனால் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கடந்து வந்த அனுபவங்களாக இருக்கட்டும், உலகம் உங்களை பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும், அதை நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா செகண்ட் வாய்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணாது, கேட்காது. வென் யூ ஹியர் அபவுட் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் திங், செகண்ட் வாய்ஸ் பேச ஆரம்பிக்கும். விசுவாசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ரெண்டாம் குரல் உங்களுக்குள்ளாக இருந்து பேச ஆரம்பிக்கும். நீங்கள் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடையும் போது அந்த பேசப்படுகிற குரலை செய்கிறவர்களாக நீங்கள் என்ன பண்ணும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.